வணக்கம். கங்கேமரன் இயக்கத்தில் இசைஞான இளையராஜா இசையில் வெளிவந்த கரகாட்டக்காரன். இந்த படத்தில் கங்கேமரனை எழுதி மலேசியா வாசுதேவன் கூட நிற்பாடுன ஊரு விட்டு ஊர் வந்து காதலுக்கு எதிர்ப்பு பண்ணாதீங்க அப்படிங்கிற இந்த பாட்டை பற்றி பார்க்கலாம். இந்த பாட்டுக்குள்ள இசைஞான இளையராஜா என்ன மாதிரி பரிசோதனை முயற்சி பண்ணி வெற்றி பெற்றாரு, அதே மாதிரி இந்த பாட்டு உருவாக்குறதுக்கு மூல காரணமாக இருந்தது எது, எல்லாத்தையும் சேர்த்தே இந்த தொகுப்புக்குள்ளே பார்க்கலாம். இந்த பாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு கலகலப்பான குத்துப்பாட்டு டப்பா பாட்டு அப்படின்னு சொல்லலாம். கரகாட்டக்காரராக இருக்கக்கூடிய ராமராஜன் தன்னுடைய காதலியான கனகாவை பார்க்கறதுக்கு ஊர் விட்டு ஊர் போவார். இவர் கூட தவில் வாசிக்கக்கூடிய கவுண்டமணி அன்கோ எப்படியாவது இவர் கூட போகணும்னு முடிவு பண்ணுவாங்க. இல்லைன்னு இவங்களை ஒழிச்சு விட்டு மறைச்சு விட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கையில் இவருக்கு தெரியாமல் அவங்களும் வந்துடுவாங்க. அப்படி வர்றப்ப கவுண்டமணி அன்கோ ஆரம்பிக்கிறது தான் ஊர் விட்டு ஊர் வந்து காதல் கதல் பண்ணாதீங்க அப்படின்னு. இதுக்கு மறுப்பு சொல்கிறது மாதிரி ராமராஜனும் பாடுவார். ரெண்டு பேருக்குமே மலேசியா வாசுதேவன் தான் குரல் கொடுத்துருப்பார். இந்த பாட்டை இசைஞான இளையராஜா ஒரு பரிசோதனை முயற்சியாக பண்ணியிருப்பார் அப்படின்னு சொன்னேன். என்னென்னா இந்த பாட்டு சண்முகப்பிரியா ராகத்தில் அமைச்சிருப்பார். சண்முகப்பிரியாங்கிறது பக்தி ராகம் இல்லை பக்தியை ஒட்டி வரக்கூடிய ஏதாவது ஒன்று தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் இப்படி ஒரு டப்பா பாட்டு குத்து பாட்டுக்கு அந்த ராகத்தை ரொம்ப சிறப்பாக பயன்படுத்தி இந்த செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு பாட்டு வர்றப்ப இன்னொரு இடத்துல குரல் வரும், அந்த குரல் வித்தியாசமாக வரும். அதில் இசைக்கருவி இல்லாமல் பாட்டு முழுக்க அதிகபட்சமாக அந்த கோரசையை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார் ராஜா சார். அடுத்த உடனே ஷெனாய் தான் வரும். ஷெனாய் வரும்போது நமக்கே ஆடணும்னு தோணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அந்த ரித்தம் செக்ஷன் பார்த்தா தும்பா அப்படிம்பாங்க, ட்ரிபிள் மாதிரி இருக்கும் அந்த தும்பா, அதே மாதிரி ட்ரிபிள், இதெல்லாம் சேர்த்து கலக்கியிருப்பார் ராஜா சார். இப்போ மலேசியா வாசேவன் ஆரம்பிப்பார் கவுண்டமணிக்காக. ஒரு பெட்டே ஒரு தம்பி வேணாம் தம்பி, இத்தனை பேர் வீடு உங்களை நம்பி அப்படின்னு இருப்பார். அதாவது கங்கையம்மரன் அர்த்தம் இல்லாமல் பாட்டு எழுதுவார் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இந்த பாட்டை புரிஞ்சுக்கிட்டா எந்த அளவுக்கு சிறப்பாக எழுதியிருப்பார் அப்படின்னு தோணும். இந்த பல்லவிக்கில் பார்த்தீங்கன்னா ஊரு விட்டு ஊர் வந்து அப்படிங்கையில பப்பப்பா, காதல் கீதல் பண்ணாதீங்க அப்படிங்கையில பப்பப்பா அப்படிங்க, அதுக்கடுத்து விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பிங்கையில் தொடர்ச்சியாக கீழே அந்த குரல் போய்கிட்டே தான் அந்த பல்லவி முடியும். வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பெரிய அளவுக்கு பயன்படுத்தாமல் வித்தியாசம் பண்ணியிருப்பார். என்னென்னா ஷெனாய் கூட அதே வகையில் ரெண்டு மூணு இன்ஸ்ட்ருமெண்ட் சேர்ந்து ராமராஜனுக்காக மலேசியா வாசேவன் ஆரம்பிப்பார். அண்ணாச்சி என்ன எப்போதும் நீங்க தப்பாக என்ன வேணா, பொன்னால கெட்டு போவேனோ என்று ஆராய்ச்சி பண்ண வேணா, ஊரில் உலகத்தில் எங்கள் கதை போலது நடக்கலையா, வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா அப்படி மாதிரி இதுக்குள்ளேயும் அந்த வாய்ஸ் கோரஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து மன்மத லீலையை வென்றவர் உண்டோ அப்படிங்கையில் கோரஸ் பாட்டா மாறிதான் இல்லை இல்லை, மங்கை இல்லாதொரு வெற்றியும் உண்டோ இல்லை இல்லை அப்படிங்கையில் காதல் ஈடேற பாடு ஏன் கூட அப்படின்னா என்ன அர்த்தம், நீ பத்து பேரும் என்னுடைய காதல் வெற்றி பெறணும் வா வந்து பாடு அப்படின்னு கங்கை அப்புறம் ரொம்ப கலகலப்பாக எழுதியிருக்கு. அதே மாதிரி இரண்டாவது இடை ரெண்டாவது இடைசைக்குள்ளையும் அதே ஷெனாய் தான். இப்போ ரெண்டாவது சரணம் ஆரம்பிக்கும். ஆனா பிறந்தா எல்லாரும் பொண்ண அன்பாக என்ன வேணும், வீணா தெரிஞ்சா ஆனந்தம் இல்ல, வேற என்ன சொல்ல வேணும், வாலிப இனிக்கணும்னா பொண்ண கொஞ்சம் ஆசையில் தொட வேணும், கண்ணிய தேடுங்க கற்பனை வரும், கண்டது ஆயிரம் காவிய வருங்கையில் இப்போ இருந்த இடத்துல அங்கே இல்லை இல்லைன்னவங்க இந்த சரணத்தில் ஆமா ஆமா அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிட்டத்தட்ட ஒத்துக்கிறோம்ப்பா, நாங்களும் உங்கள் காதலுக்கு தூதாக இருக்கோம், ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறது மாதிரி. காதல் இல்லாமல் பூமி இங்கே இது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்போ அந்த கவுண்டமணி என்கோ ஊரை விட்டு ஊர் வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க அப்படின்னு கலக்கலா வயக்காடு வரப்பு மேடு குளத்தாங்கரை எல்லா இடத்துலையும் ரொம்ப செம ஜாலியாக போய் இந்த பாட்டு முடியும். கவுண்டமணிக்கு ஒருத்தரையும் ராமராஜனுக்கு ஒருத்தரையும் பாட வச்சுருந்தா இன்னும் நமக்கு இது புரிஞ்சிருக்கும். இந்த பாட்டு உருவாகிறதுக்கு மூலமாக இருந்தது என்ன அப்படின்னா தில்லனா மோகனாம்பாலில் வரக்கூடிய ஒரு காட்சி. அதாவது தில்லனா மோகனாம்பாலில் ரெண்டு கோஷ்டியுமே கிளம்பி மதுரையிலேருந்து போவாங்க. வரூரில் இறங்கி நடிகர் சிவாஜி கணேசன் பத்மினியை பார்த்துட்டு வர்றதுக்கு போவார். அப்போ பம்படியாக இறங்குவார் பாலையா, தம்பி நானும் வர்றேன் தம்பி அப்படின்னு, இல்லைண்ணே நீங்கள் போங்கண்ணே அப்படிம்பார். அந்த காட்சியில் பாட்டு வராது. இதை மனசில் வச்ச கங்கையம்பரன் இந்த மாதிரி இடத்துல ஒரு பாட்டு வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து வச்ச பாட்டு தான் இந்த பாட்டு. அந்த வகையில் இந்த பாடலை பற்றி பேசி இன்னைக்கு மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.